நம்மளால பைக்குக்கு பஞ்சர் ஒட்ட முடியும், ஏன் லாரிக்கு கூட பஞ்சர் ஒட்டிடலாம். அதை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா பறக்கிற ஏரோப்ளேன் டயருக்கு கூட பஞ்சர் ஒட்டிடலாம். ஆனா இந்த மாதிரி உடஞ்சிருக்க ரோட்டுக்கு பஞ்சர் ஒட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில நேரம் முடியும், சில நேரம் தலைகீழ நின்னாலும் முடியவே முடியாது. இந்த உடஞ்சு கிடக்குற ரோட்டை பஞ்சர் ஒட்டுறதுக்கு தார் சல்லிலாம் நீங்க கஷ்டப்பட்டு வாங்கணுமான்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா சிம்பிளா உங்க கையில இருக்கிற மொபைல் போன் மூலம் அதுவும் ராஜ மரியாதையோட இந்த ரோட்டை பஞ்சர் ஒட்டிடலாம். இந்த உடஞ்ச ரோட்டை நான் ஒரு மெத்தட்ல பஞ்சர் ஒட்டினேன், அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்துருவோம். அதே மாதிரி இந்த ரோட்டை பஞ்சர் ஒட்டும் போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது, அதை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ரோட்டை பஞ்சர் ஒட்டுறதுக்கு இந்த ஆப்புக்குள்ள போய் ரிப்போர்ட் போத்தோல்ஸ் அப்படிங்கறத தொட்டேன். அதுக்கப்புறம் உங்க லொகேஷனா நான் தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆப் கேட்டுச்சு, நானும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள போனா ரோடு எங்க பஞ்சர் ஆயிருக்கு அப்படிங்கறதுக்கு 4 போட்டோ கேட்டது. உடனே அந்த போட்டோவை 4 டைரக்ஷன்ல தெளிவா புரியுத மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் போன் நம்பரை கேட்டுச்சு, கொடுத்தேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆட் டீடைல்ஸ் அப்படிங்கறத தொட்டேன். அதுக்கப்புறம் என் பேரு, என் இமெயில் ஐடி, எந்த இடத்துல ரோடு பஞ்சரா இருக்கு அப்படிங்கிற சின்ன சின்ன டீடைல் பூரா கேட்டது. அதெல்லாம் கரெக்டா என்டர் பண்ணிட்டு ரிப்போர்ட் அப்படிங்கறத தொட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல யூஐசின்னு ஒரு நம்பர் வந்தது, அதை என் டைரியில எழுதி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நடந்ததை தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அது என்னன்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாளே ஒருத்தர் எங்ககிட்ட போன் பண்ணி, நம்ம சாலையை அப்ளை இது கொடுத்துருந்தீங்களா சார், எந்த இடம் சார், இடம் எந்த இடம் இது பண்ணிருக்கீங்க, ஐயோ வந்து பேர் சொல்றாங்க சார், மெயின் ரோட்லயா இதுலயா சார், மெயின் ரோட்லயா, சரிங்க சார், உங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே இன்னொருத்தர் எனக்கு கால் பண்ணி அந்த ரோடு எங்க பஞ்சர் ஆயிருக்கு என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை அவரை விட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச ரோட்டை பஞ்சர் ஒட்டிட்டாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஏற்கனவே என் டைரியில எழுதி வச்சிருந்த அந்த யூஐசி நம்பரை போட்டு ரோடு பஞ்சர் ஒட்டிட்டாங்களான்னு பார்த்தேன். அங்க பாத்தீங்கன்னா ரோட பஞ்சர் ஒட்டியாச்சுன்னு போட்டோட எடுத்து போட்டுட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிற மறுநாள் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ரோட நான் பஞ்சர் ஒட்டிட்டேன், அது நல்லா இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. உடனே நான், சார் நான் போட்டோல தான் பார்த்தேன், நேர்ல போய் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு, நீங்க நேர்ல பார்த்துட்டு மறுபடியும் சொல்லுங்க சார்னு சொல்லி போனை கீழே வச்சுட்டாரு. நான் சரி மறுபடியும் இனிமே எங்க கால் பண்ண போறாரு, அவர் இருக்க பிஸில நினைச்சிட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலையில கால் பண்ணிட்டாரு. சார் வணக்கம் சார், நாங்க நம்ம சாலையில இருந்து கால் பண்ணிருக்கோம் சார, லாஸ்ட் டைம் கால் பண்ணிருந்தோம், இது செக் பேக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. அடுத்ததா அந்த அதிகாரி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, எனக்கு புல்லரிச்சு போச்சு. ஓகே சார், ஒர்க்குக்கு ரேட்டிங் எவ்வளவு சார் குடிக்கிறீங்க? 1-5. இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி உருவாச்சு, எப்படிடா இந்த அரசு ஊழியர்கள் இவ்வளவு பொறுமையா பொறுப்பா பேசுறாங்கன்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை பிரைவேட்டுக்காரங்க இந்த வேலையை பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அதே நெடுஞ்சாலைத்துறையில வேலை பார்க்க என் நண்பர் ஒருத்தரை தொடர்பு கொண்டு கேட்டேன். உடனே அந்த நண்பர், யார் உங்களுக்கு போன் பண்ணா அந்த நம்பரை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். உடனே நான் அந்த நம்பரை இவர்கிட்ட கொடுத்தேன். யோ, இது நெடுஞ்சாலைத்துறை ஏடி நம்பர்ல ஐயா, உமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியமா கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரை கொடுத்தேன், அது ஏஇ நம்பர்ல ஐயா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்டார். அதுக்கப்புறம் 5 எத்தனை மார்க் போடுவீங்கன்னு கேட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட 6 நம்பர். இப்போ ஹைவேஸ்ல வேலை பார்க்க அந்த நண்பர்கிட்ட நடந்ததை பூரா சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த நம்ம சாலை அப்படிங்கிற ஆப்ல நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எல்லாம் டைரக்டா டிவிஷனல் இன்ஜினியருக்கு தான் போகும். இந்த டிவிஷனல் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். இந்த ஏடிஇ அப்படிங்கிறவர் ஒரு தாலுகாவுக்கு ஒருத்தர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஏடிஇ பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அனுப்புவார். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆர்ஐக்கு இந்த கம்ப்ளைண்ட ஃபார்வர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆர்ஐ நேரடியா அந்த பகுதிக்கு சென்று அந்த களப்பணியை ஆட்கள் வைத்து வேலையை செய்து முடிப்பார். இப்படிதான் இந்த நம்ம சாலை ஆப்ல கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் வேலை நடக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ல கொடுக்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சு டிவிஷனல் இன்ஜினியருக்கு ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். அதனால உங்க ஊர்ல இந்த மாதிரி ரோடு உடஞ்சி குண்டும் குழியுமா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 2 செலவு பண்ணி இந்த நம்ம சாலை ஆப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா 72 மணி நேரத்துல கண்டிப்பா சரி பண்ணிடுவாங்க. ஆனா பஞ்சாயத்து ரோட்டுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இவங்க சரி பண்ண மாட்டாங்க, இவங்க ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்டுக்கு மட்டும்தான் இவங்க வேலை செய்வாங்க. இப்ப நீங்க பாக்குற உடஞ்சு கிடக்கிற ரோடு ஸ்டேட் ஹைவேஸா பஞ்சாயத்தா அப்படிங்கறத எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது, இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா டீடைலும் அதுல இருக்கும். பெரும்பாலும் ஹைவே ரோடும் பஞ்சாயத்து ரோடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும்.